எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பி திரிந்தவர்கள் அல்லர். உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர். அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர். பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம். தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று டேஷ் குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்பாங்க தொல்காப்பியம். நீங்கள் இந்த குக்கு வித்து கோமாளி புகழ் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கூட ரெண்டு பேர் இருப்பாங்க, பாலாவும் குரேஷியும். ஓகேங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி, ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றிலும் மூவேந்தர்கள் குறித்து செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெண்டு காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். சேரர்கள் முடிவுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரிலேயே இதற்கு சான்றாக காட்டுவர். மேலும் தொல்காப்பியம் போந்தை வேம்பன வேம்பே ஆரன வருவும் மாபெரும் தானை தானையர் மலைத்த பூவும் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது. அப்போ போந்தை வேம்பே ஆரண, ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த வேம்பன ஆரண, இந்த வேம்பால் செஞ்ச ஆரண காஃபியை நம்மளால் குடிக்க முடியாது. சூடாக இருந்தால் குடிக்கலாம், வேம்பில் செஞ்ச ஆரண காஃபியை குடிக்க முடியாது. காஃபிங்கிறது இங்கே காப்பியம், தொல்காப்பியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ஷார்ட்கட்டு. சேரர்களின் நாடு குடநாடு. அவர்களின் தலைநகரம் வஞ்சி. இந்நகர் மேற்கு மலையை தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கரூர் என்றும் அழைப்பர். ஸோ ஒரு சில பேர் நிறையா வச்சுருப்பான். சேர குடுறான்னா சேரனா கொஞ்சம், சேர குடு அப்படின்னா அவன் தரமாட்டான். தரலன்னு என்ன பண்ணுவீங்க, அவனை வந்து வஞ்சிப்பீங்க, அவன் மேலே ஒரு கரு வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர கேட்டு கொடுக்கலனா குடுனா குடநாடு, கொடுக்கலனா அவனை வஞ்சிப்பீங்க, தலைநகர் வஞ்சி, அவன் மேலே ஒரு கரு வச்சுப்பீங்க பழி வாங்கிறதுக்காக. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி விற்கொடியாகும், பணம்பு இவர்களுக்குரிய பூ ஆகும். ஸோ விற்கொடி பணம்பு, சேர பணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விற்கொடி. சேர நாட்டின் எல்லைகள். பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிக்கும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். சேலம் கோவை பகுதியில் கொங்கு நாடு என பெயர் பெற்றனர். இதுனா சேலமும் கோவை பகுதிகள். இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம். கார்மேக கவிஞர் எழுதிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைக்களுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ தெற்கில் நமக்கு தெரியும் சரியா, இந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு என்ன தான் இருக்கும், பழனிமலை தான் இருக்கும். கிழக்குங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ரொம்ப லோ லெவலில் கீழே இருந்தாங்கன்னா வச்சிங்களா, அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க, மதிர்கரை. மேற்கே பார்த்திங்கன்னா வெள்ளிமலை. வெள்ளியை வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெள்ளி மேலே ஒரு கண்ணு இருக்கும் எல்லாத்துக்குமே, அந்த மேலே கண்ணுங்கிறது மேற்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளி மேலே கண். தெற்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு வந்து பெரும்பாலை. வடக்குங்கிறது போல வடன் ஞாபகம் வச்சுக்கோங்க, வட பெரும்பாலை எல்லாத்துக்கும் பிடிக்கும், பெரும்பாலுங்கிறதுக்கு பெரும்பாலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பார் அப்படிங்கிறாங்க. கொங்கு நாட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. என்னென்ன ஆறு, பவானி, நொய்யல், ஆண்பொருணை. ஆண்பொருணை எதை சொல்கிறோம், அமராவதி, ரெண்டுமே ஆள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பழங்கால வணிகம்.
உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர். உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது. அதற்கும் அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது. சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர். முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள் ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, ஏனை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது, மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து களம் தந்த பொறுப்பரிசம் களத்தோணியால் கரை சேர்க்குந்து. களம் தந்த பொறுப்பரிசம், களம்னா கப்பல், கப்பல் தந்த பொறுப்பரிசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புறா, அதுதான் ஷார்ட்கட். அது களத்தோணியால் கரைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வரிகள் கேட்டால் நீங்கள் வந்து புறநானூறு வரிக்கு போயிடணும். சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சி விட்டிருந்தது. மக்கள் தத்தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்றனர். நெல் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஸோ நெல் தான் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. நெல்லாக உப்பான்னு கேட்பாங்க. நெல், உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடையவாக இருந்தன என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரீர். ஓகேங்களா? கொல்லீரோவென சேரிதோறும் நுவலும். ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அகநானூரில் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து நெல் போட்டால் என்ன ஆகும், எது ஆகாது, அதே நீங்கள் உப்பு போட்டால் தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் வந்து அடிப்படையை வந்து நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. அந்த இது அகத்துக்குள்ளே போடுறதால இது வந்து நெல்லும் உப்பையும் அகத்துக்குள்ளே போடுறதால இது வந்து அகநூறு, நெல்லும் உப்பும் அகநானூறு பாடல். அந்த ரெண்டு லைனும் வந்து அகநானூறுன்னு நீங்கள் சொல்லிடணும். கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடத்தை தான் வந்து நீலகிரின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. தைல மரம் வளர்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம், எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரினா ரொம்ப ஹைட்டான பிளேஸ் இல்லையா, ரொம்ப உயரமாக இருந்தாலும் இங்கே தேயிலை இருக்கும் கண்டிப்பாக. அப்போ தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. இப்போ நீலகிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டிலாம் அங்கே தான் இருக்கும். அங்கே போனால் கண்டிப்பாக புகைப்படம் எடுப்பாங்க. இப்போ புகைப்படல் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, அங்கே தான் இப்போ ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் நடந்துச்சு. அப்போ துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை அங்கே தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தைல மரம், எண்ணெய் தொழிற்சாலை ஆகியவனும் உள்ளன. கோயம்புத்தூருங்கிறது கோவன்புத்தூர் என்ற பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறதுங்கிறாங்க. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருள்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. ஸோ உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கினா நீங்கள் எங்கே போங்க, நேராக கோவைக்கு போயிடலாம். ஓகேங்களா? ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாரி மின்சார பொருள், புது வீட்டுக்கு வீட்டு உபயோக பொருள், மின்சார லைட் எது வாங்கினாலும் நம்ம அங்கே போயிடலாம். ஓகேங்களா? எங்கே கோயம்புத்தூர். அடுத்து திண்டுக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், தினை வகைகள். ஸோ திண்டுக்கல் தினை வகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது திண்டுக்கல். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து மலர் வாங்கிட்டு வரலாம், ஒய்ஃப் வந்து கல்லாலே நம்மளை அடிப்பாங்க. ஓகேங்களா? நம்மளை திட்டி கல்லாலே அடிப்பாங்க. தீக்கல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. லந்து போனால் நம்ம என்ன பண்ணுவோம், கல்லை கொண்டு அடிப்போம். அதான் திண்டுக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலை, திண்டுக்கல் பூட்டு தெரியும், நிறைந்த மாவட்டம் இது. இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றது. சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள். அதுக்கப்புறம் ஈரோடு. ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. ஈரோட்டு சந்தைனா எல்லாத்துக்கும் தெரியும்,
அங்கே மஞ்சள் வியாபாரம் பண்ணுவாங்க ஓகேங்களா, அங்கே தான் எடுப்பாங்க. இல்லை மஞ்சள் பூச்சி மஞ்சள் போட்டிங்கன்னா மஞ்சள் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஈ கூட வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுவாங்க. துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன. நூல் நூற்பும் துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. அடுத்து திருப்பூர். இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. பின்னலாடை அப்படின்னா இப்போ நம்ம திருப்பூர் என்ன பண்ணிக்கணும் இருக்கிறா வச்சுக்கலாம், நம்ம திருப்பினா அதை வந்து பின்னிக்கும், அப்போ திருப்பூர்னால் பின்னலாடை. அதே மாதிரி நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கே விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்கள் ஆகும். இம்மாவட்டம் பின்னலாடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடைப்பூங்கா நேதாஜி ஆயத்தை ஆடைப்பூங்கா ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்தில் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. நாமக்கல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா முட்டை தான் ஞாபகம் வரும். முட்டை வளர்ப்பிலும் முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த நாமக்கல்லில் ஒரு சில மலைகள் இருக்குது, பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதியாகவே இம்மாவட்டத்தில் உள்ளன. நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் போன்றவை பயிரிடப்படுகின்றன. அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கிறது அதனால் முட்டை உற்பத்தியில். இங்கே சிமெண்ட் காகித தொழிற்சாலை கைத்தறி நெசவு வெண்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன. இந்த வெண்கலப் பொருள்கள்லாம் நாமக்கல் தான், ஏன்னா முட்டைக்கு வந்து வெண்கல கல்ல கலர் அடித்து நாட்டுக்கோழி முட்டை வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. சிற்று வந்து சரக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தீங்களேன் பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க கல் கொண்டு கல் முட்டையை கொண்டு அடிப்பாங்க. இந்த கல்லுங்கிறது நாமக்கல், இந்த முட்டை எதுக்கு ஞாபகம் வச்சு சொல்கிறோன்னா அது நாமக்கல்ங்கிறது ஞாபகம் வரணும், திண்டுக்கல்னு சொல்லிடக்கூடாது. சேலம் மாங்கனி நகரம், சேலம்னாலே மாங்கனி நகரம் தான். வேறு என்ன இங்கே சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி இருக்கும். அப்புறம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. மாங்கனி எனும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். இம்மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கு ஆகிய பயிரிடப்படுகின்றன. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. இங்கு பால் பனை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது. முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. அடுத்து கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய பகுதி வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு. கிரேக்கலைஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடுகிறார். தூத்துக்குடினா முத்து, தூத்து முத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை, மதுரைனா தூங்கா நகரம் எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலைனா தீபம், தீப நகரம். திருவண்ணாமலை தீபத்துக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க, அதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல்காவரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி நெசைவாடுகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது. தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கற்சிப்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது. பேருந்து கட்டுமான சிகரம் எதுனா கரூர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். ஏன்னா புகழ்னாலே உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. அதுக்கப்புறம் பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்து வந்து நெல் தான். ஆண் பொருணை அப்படின்னா ஆ ஞாபகம் வச்சு சொன்னேன், ஆண் பொருணைனா அபராவதி. வீட்டு உபயோக பொருட்கள் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் ஓகேங்களா. ஸோ மாங்கனி நகரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே கண்டிப்பாக சேலம் அப்படின்னு சொல்லணும். சுங்குடி சோலைகள் வந்து புகழ்பெற்ற ஊர் வந்து சின்னாலப்பட்டி சுங்குடி சோலைகள். சேரர்களின் நாடு வந்து குடநாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னலடை நகரமாக விளங்குவது திருப்பூர் ஓகேங்களா. திருப்புனா பின்னிக்கும் அப்படிங்கிற சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. இப்போ ஒரு 5 க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டி ஜப்பான் என அழைக்கப்படுவது சிவகாசி ஓகேங்களா. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு ஓகேங்களா.
அதே மாதிரி பின்னலாடை நகரம் என அழைக்கப்படுவது திருப்பூர். அப்புறம் காங்கேயம் காளைகள் இருக்கு, எந்த மாவட்டம், திருப்பூர் தான். முட்டை தெரியும், நாமக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூட்டு திண்டுக்கல், திணை வகைகள் அதிகமாக விளையிறது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தான் அதுவும். ஸோ சேர சோழ பாண்டியர்கள் யார் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேரர்கள் தான், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.